அப்ஜெக்ஷன் இருக்கான்றதெல்லாம் கேளு. ஏன்னா நான் வந்து என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டேன், என்னோட கெரியர்லாம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் வராது. பட் நீ ஒரு பெண், இப்போதான் படிக்கிற, இதனால உன்னுடைய ஃபியூச்சரோ உன்னோட கரியரோ பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கு வந்து உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீ ஆறாமற உட்காந்து யோசிச்சு நீ பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் தான் வந்து என்னை பிடிச்சி நிறுத்தினார். தென் ஐ சரி ஓகே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ வெண்ட் ஹோம் அண்ட் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஐ திங்க் தேவர் வெரி ப்ராக்டிக்கல். திஸ் இட் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, இதை வந்து கரெக்டாக கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உனக்கு இருக்குன்னா தாராளமாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ப்ராபப்ளி பிகாஸ் மை ஃபாதர்ஸ் ஆல்சோ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால ஒரு மெடிக்கல் மேன் அப்படிங்கிறதுனால அவருக்கும் வந்து தேவ் ஆல்வேஸ் பீன் வெரி ப்ராட் மைண்டட். அப்பாவும் அம்மாவும் எந்த விஷயத்துலையுமே வந்து இதை செய்யக்கூடாது, சொசைட்டி என்ன செய்ய சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீ செய்ய